இந்த எக்ஸிட் போல்ஸை வேலிடேட் பண்ணுறது என் வேலை கிடையாது ஆனால் இந்த எக்ஸிட் போல்ஸில் பல நிறைய கிளாரிங்கான வந்து அப்பட்டமாக வந்து பல என்ன சொல்கிறது கே கே வேடிக்கையான த தவறுகள்லாம் இருக்குது அவ்வளோ மோசமான தவறுகள் எல்லாமே இருக்குது அதை நம்ம பார்க்க முடிகிறது அதனால தான் நம்ம எக்ஸிட் போல் சொல்லிய நம்பகத்தன்மையின் மீது சந்தேகங்கள் நமக்கு எழுது வந்து காரணத்தோட வேண்டும் என்று செய்யப்பட்டதுன்னு நம்ம நினைக்கிறேன் ஆனால் அவ்வளவு மோசமான தவறுகள் உதாரணத்திற்கு ஒரு எக்ஸிட் போல் வந்து காங்கிரஸ் தமிழ்நாட்டில் பதினைந்து முதல் பதினைந்து சீட்டுகள் பதினைந்து பதினைஞ்சு பதிமூணுல இருந்து பதினஞ்சு ஜெயிக்கும் சொல்றாங்க காங்கிரஸ் இன் தமிழ்நாட்டுல நிக்கிறதே ஒம்பது சீட்டில் தான் சோ ஸோ அப்போ எங்கிருந்து வந்து கூடுதலாக நான்கு முதல் ஆறு சீட் சரி இது வந்து நான் பிஜேபி அந்த பக்கமே போக வேண்டாம் காங்கிரஸுக்கு கூடுதலாக எப்படி வந்து ஆறு சீட் கொடுக்குறீங்க அப்படி ஒன்று ஒரு கருத்து கணிப்பு வந்து சொல்லுது அந்த எண்ணிக்கை எந்த அடிப்படையில் அறிவு பண்றாங்க அப்புறம் அதே போல இன்னொரு எக்ஸிட் பீட் போல் வந்து அது இந்தியா டுடே தான் சொல்லிதுன்னு நினைக்கிறேன் லோக் ஜனசக்தி பார்த்தி பார்ட்டி சிராக் பாஸ்வானுடைய கட்சி பாஜக ஐ மீன் பாஜக கூட்டணியில் பீகாரில் அவர்களுக்கு நான்கு முதல் ஆறு தொகுதிகள் வரைக்கும் கொடுக்குறாங்க அந்த கட்சி அங்கே நிற்கிறதே ஐந்தே தொகுதிகளில் தான்

அப்போ என்ன அடிப்படையில் இந்த எக்ஸிட் போல் செய்யப்பட்டிருக்குன்றதா நமக்கு சரி ஒண்ணு டைப்போகிராபிகளில் இது வரைக்கும் திருத்தி இருக்கணும் இல்ல நாங்கள் தவற செஞ்சுட்டோம் ஓன் பண்ணியிருக்கணும் இல்ல அவர்கள் பை தட் நம்பர் நாங்க சொல்ற நம்பர் சரின்னு சொல்லி நாங்கள் சரியான முறையில் துல்லியமாக இத்தனை இடங்களுக்கு பயணம் செஞ்சு இத்தனை மக்கள்கிட்ட கருத்து கேட்டோம்னு உறுதியா சொல்றாங்க பத்து தொகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் பத்தொன்பது தொகுதியில் ஒரு கட்சி வெற்றி பெறணும்னு சொல்லி கொடுப்பீங்கன்னா ஒன்பது தொகுதிகள்ல போட்டி எடுக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு வந்து பதினைந்து தொகுதி வரைக்கும் அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு கொடுப்பீங்க ஒரு மாநிலத்திலன்னா ஓகே அந்த தெற்கு போடுவங்களுக்கு என்ன நம்பகத்தன்மை இருக்கு இதைத்தான் நம்ம கேள்வி எழுப்புறோம் அந்த சி நீங்க வந்து ஒரு ஒன்னு அந்த சயின்டிஃபிக் இன்னெக்யூர இரண்டாவது இவர்கள் வந்து அந்த மக்கள்கிட்ட இருந்து எடுத்துட்டு வர கருத்துக்களை வந்து எக்ஸ்ட்ரா பொலேட் பண்ணி அந்த டேட்டாவை கொலெக்ட் பண்ணி எக்ஸ்ட்ரா பொலேட் பண்ணி ஒரு நம்பர் அரைவ் பண்றாங்க இல்லையா அந்த அக்யூரசி தான் சொன்னார் எக்ஸிட் போல் குடுக்குறாங்க பதினொன்றுல பத்து வந்து பிஜேபி ஆட்சிக்கு வந்துருன்றாங்க சொல்றாங்க பத்தில் ஏழு இல்லை ஏழு எட்டு பத்தில் ஏழு இல்லை அது எட்டு கிரவு கிரவுண்ட் ரியாலிட்டியை எதிரொலிக்குதுன்னு சொல்கிறேன் நான் அதை தான் நான் அதுக்கு சொல்றேன் கண்ட கடைசியாக மேற்கு வங்கத்தில் வந்து சட்டமன்ற தேர்தல் நடந்தப்போ பத்தில் ஏழு இல்லை எட்டு எக்ஸிட் போல்ஸ் வந்து பாஜக அங்கே ஆட்சி அமைக்குதுன்னு சொல்லிச்சு அறதி பெரும்பான்மையோட பெரிய சிம்பிள் மெஜாரிட்டியோட ரொம்ப பெரிய மெஜாரிட்டியில ஏன் இரநூத்தி தொண்ணூறு சட் இருக்கக்கூடிய இடத்துல நூற்றி எண்பது சீட்டுக்கு மேலே எடுத்து அங்க பாஜக ஆட்சி அமைக்குதுன்னு வந்து எக்ஸிட் போல் கொடுத்துருந்தாங்க பத்தில் ஏழு பேர் பாஜக ஆட்சி அமைக்குதுன்னாங்க கடைசியில் மம்தா பனர்ஜிங்க இரநூத்தி

ஆர்ஜேடிவும் ஜேடியும் கூட்டணி வைத்து அவர்கள் பெரிய வெற்றியை பெற்றாங்க ஸோ இது இந்த எண்ணிக்கையில் தான்வே கர்நாடகாவிலே இப்போ நீங்கள் மேற்கு வங்கம் குறிப்பிட்டதுனால நான் சொல்றேன் இந்த முறை இப்போ எக்ஸிட் போல நாற்பத்திரெண்டு தொகுதிகளில் இருபத்தொன்னுலிருந்து இருபத்தி நாலு வரைக்கும் பாஜகவுக்கு கிடைக்கும் பதினெட்டுல இருந்து இருபத்தொன்னு வரைக்கும் டிஎம்சிக்கு கிடைக்கும் அப்படிங்கிற அந்த நம்பர் வந்து சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு மாதிரியாகவும் நாடாளுமன்ற தேர்தலை ஒரு மாதிரியாகவும் வாக்காளர்கள் அணுகுகிறார்கள் அப்படிங்கிற அந்த லாஜிக்ல அதை பார்க்க கூடாது அந்த டவுட்டை வந்து எப்படி நீங்க ஒரே ஒரு கட்சிக்கு மட்டும் கொடுக்கறீங்க பாஜகவுக்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல தேர்தல் நடந்தப்போ அதற்கு முன்பாக வந்து மூன்று சட்டமன்றங்கள்ல பாஜக காங்கிரஸ் பெரிய அளவு வெற்றி பெற்றுச்சு அதுக்கப்புறம் ஆட்சி கவிழ்ப்பு நடத்தி மாட்சி மாற்றம் நினைச்சு அது வேற விஷயம் ஆனால் அதுக்கப்புறம் நடந்த பாராளுமன்ற தேர்தலில் பாஜக வெற்றி பெற்றுச்சு அதனால மக்கள் வந்து பாராளுமன்றத்துக்கு வேறு மாதிரி சிந்திக்கிறார்கள் சொல்கிறீங்க இல்லையா ஏனால் வந்து ஆட்சியில் வந்து மாநிலத்தில் ஆட்சி செய்யும் பொழுது அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய மனநிலை வேற மாதிரி இருக்கு அவர்களுக்கு வந்து இங்க பல்வேறு குறைகள் இருக்கு அதனால வந்து மீண்டும் வாய்ப்பு கொடுக்கல அப்படின்றீங்க இல்லையா அப்ப பாஜக இப்போ கடைசியாக வெற்றி பெற்று ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்கள்ல அந்த அதிருப்தினால ஏன் வந்து தேசிய தேர்தலில்

வந்து இந்த முறை சரியா கடைபிடித்தது என்னன்னா இரண்டாயிரத்தி பத்தொம்பதில் அவள் செய்த தவறு இல்லை செய்ய தவறிய விஷயம் என்னென்னா பிராந்திய கட்சிகளுக்கு அந்தந்த மாநிலங்களில் அவர்கள் வந்து அவங்கள்ட்ட கண்ட்ரோலில் டேக் ஓவர் பண்ண விட்டாங்க ஒரு பெரியண்ணன் மனநிலையில் காங்கிரஸ் தேசிய கட்சி நாங்கள் முன்னிலை எடுத்து செய்வோம் கூட்டணி கட்சியான வந்து பிராந்திய கட்சியில் மாநில கட்சிகள் அங்கே செல்வாக்கான கட்சியாக பெரிய கட்சியாக இருந்தாலும் கூட காங்கிரஸ் வந்து ட்ரைங் டு எக்ஸ்ட்ராக்ட் த பவுண்ட் ஆஃப் ஃப்ளஷ் அவங்களுக்கு வந்து ஒரு ஆதிக்கம் செலுத்தக்கூடிய நிலையில் இருந்தது பார்த்தோம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் இந்த காரணமாக தான் பல கூட்டணிகளே கூடி வரல ஆனா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அந்த மாறாக வந்து என்னன்னா காங்கிரஸ் எங்கெல்லாம் உத்தரப்பிரதேசத்தில் அகிலேஷ் பீகார்ல தேஜஸ்வி அதே போல அரவிந்த் கெஜ்ரிவால் செல்வாக்கா இருக்கக்கூடிய டெல்லியில நாலு சீட் அவர்களுக்கு ஒதுக்கியது இது போல எங்கெல்லாம் வந்து தமிழ்நாட்டு சொல்லவே வேண்டாம் உதாரணம் அதை தொடர்ந்து அப்படிதான் இருக்கு அங்கே தேசிய கட்சிகளுக்கு பிரதிநிதித்துவம் முக்கியத்துவம் ஒன்றதே கிடையாது அப்போ நீங்க எங்கெல்லாம் வந்து பிராந்திய கட்சிகள் செல்வாக்காக இருக்கோ அந்த இடத்தை அவங்களுக்கு விட்டு கொடுத்துட்டாங்க ஒரு செகண்ட் பார்ட்னர் ஜூனியர் பார்ட்னர் தான் காங்கிரஸ் தன்னை சுருக்கி கொண்டது அது பாஜக வந்து அந்த இத பண்ணுச்சுன்னு சொல்ல காங்கிரஸ் ஆரம்பத்திலேயே ஒரு தேர்தல் யுக்தியாக அந்த

கடுமையான எதிர்ப்பு மாநிலத்தில் வந்து பிராந்திய கட்சிகள் இருக்கு சரி அப்போ அதனால தான் வந்து களம் வந்து மிகவும் வந்து காம்படிட்டிவாக இருக்கு ஓகே அப்புறம் அண்டர்லைங் ப்ராப்ளம்ஸ் நிறைய இருக்கு சரி நீங்கள் இதெல்லாம் தாண்டி எக்ஸிட் எக்ஸிட் போல்ஸ் என்ன வேணா வரட்டும் ஒன்லி டிஸ்கசிங் அபவுட் எக்ஸிட் போல் ரிசல்ட் கிடையாது நாலாணிக்கு தான் தெரியும் ஆனால் இந்த எக்ஸிட் போல்ஸ் இந்த எண்ணிக்கைகள் வந்து ஒரு ட்ரெண்டை காமிக்குதுன்றது பொதுவாக சொல்றாங்க இல்லையா அப்படி நான் நீங்க கேக்குறீங்கல்ல இங்க வந்து இந்த சில மாநிலங்கள் நீங்க மேற்கொங்கத்தை உதாரணம் கேட்குறீங்க ஒரு இடத்துல சரியா வருதுன்றதுக்காக நான் எதிர்பார்ப்பு என்னுடைய எதிர்பார்ப்பு சரியா வருதுன்றதுக்காக

அது கிட்டத்தட்ட கருத்து கணிப்பு முடிவுகள்ல ஓரளவுக்கு பாசிட்டிவ் ஆக வந்திருக்கிறது ஆந்திராவில அஹ் பெரும்பான்மையான இடங்கள் தெலங்கானாவில ஆஹ் தமிழ்நாட்டுல கேரளாவில ஒன்றிலிருந்து மூன்று இடங்கள் வரைக்கும் என் கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற இந்த முடிவுகளை எப்படி பார்க்குறீங்க எனக்கு அதில் அதான் நான் சொல்கிறேன் இல்லையா அதாவது இப்போ ஆந்திராவை பொறுத்த வரைக்கும் பாஜகவுக்கு ஒரு கூட்டணி நல்ல கூட்டணி இருக்கு அவர் இருக்கார் நம்ம சந்திரபாபு நாயுடு இருக்காரு பவன் கல்யாண் இருக்கிறாரு ஒரு ஒரு ஸ்ட்ராங் பேஸ் இருக்கு தொண்டர்கள் நாம் பிஜேபி வர முடியாது அப்படின்னு சொல்றது பிஜேபி மேல இருக்கிற வெறுப்பு இல்லை அடித்தளம் தொண்டர்கள் சந்திரபாபு நாயுடு கட்சி அங்க இருக்கு தொண்டர்கள் இருக்காங்க இவங்க பம்பனும் நினைக்கிறத அந்த தொண்டர்களை பயன்படுத்தி பண்ண முடியும் அதனால ஒருவேளை அங்க இருக்கலாம் நான் வரும் சொல்ல இருக்கலாம் அப்ப தமிழ்நாட்டில் அப்படி இருக்கா

நீங்கள் தொண்ணூற்றி ஐயாயிரம் பூத்தில் எத்தனை பூத்தில் போட்டிருந்தீங்க ஆள் போட்டிருந்தீங்க இன்னொன்றும் உங்கள் கட்சி வளர்ந்துருந்தா நகராட்சி உள்ளாட்சி தேர்தலில் நீங்கள் முப்பது சதவீதம் தானே ஆள் போட்டீங்க எழுபது சதவீதத்துக்கு ஆள் இல்லைல்ல உங்ககிட்ட அப்புறம் எப்படி போட்டீங்க நீங்கள் நான் யதார்த்தத்தை கேட்குறேன் நான் இது வந்து அந்த காழ்ப்புணர்ச்சியில் கேட்கல யதார்த்தத்தை நீங்கள் பேசுங்க இப்போ நம்ம இந்த எக்ஸிட் போலை பற்றி பேசும்போது அவங்க வந்து வடநாட்டில் சொல்கிறாங்க எப்படி நீங்கள் ஒரே ஒரு சின்ன கேள்வி தம்பி அதாவது உத்தரப்பிரதேசத்துல எண்பது தொகுதியில நீங்க போன முறை ஏறத்தாழ கம்ப்ளீட் பண்றீங்க அறுபத்தெட்டு உம் சரியா வருது அறுபத்தி நாலு அறுவத்தி அறுபத்தி நாலு தொகுதி கொண்டு வர்றீங்க ரே அவங்க கூட்ட நிஞ்சிருந்த அறுபத்தெட்டு நாலு அறுபத்தி நாலு அறுபத்தி நாலு தொகுதி ரைட் சரி போன முறை தனியே நின்ன காங்கிரஸும் எஸ்பியும் சேர்ந்து நிக்குது இந்த முறை நீங்க அறுபத்தி நாலு தாண்டுவீங்களாப்பா உம் ஒரு யதார்த்தம் வேணும்ல சமாஜ்வாதி பார்ட்டியும் காங்கிரசும் சேர்ந்து நிக்கும் போது அவங்க ரெண்டு பேரும் தனியாக நிக்கிறாங்க நீங்க அங்க பனிரெண்டு தொகுதியில் ஏறத்தாழ கீழ கீழே பதினேழு தொகுதிகளில் நீங்க தோத்ததும் காங்கிரஸ் எஸ்பிஎஸ் தான் ஜெயிக்கிறாங்க இப்ப இந்த முறை எப்படி நீங்க எக்ஸிட் எக்ஸைட் அதுக்கு கூடுதலா குடுக்கறீங்க அதே மாதிரி பீகார் இருக்குவாங்க காங்கிரஸ் தனியா நிக்குது அவங்க தனியா நிக்கிறாங்க லல்லு பிரசாத் யாராவது போன முறை தனியா நிக்கிறாங்க இந்த முறை ரெண்டு பேர் சேர்ந்து இருக்காங்க ஏங்க ஒவ்வொரு மாநிலத்திலும் ரெண்டு இணைந்து செய்யும்போது டெபினிட்டா சொல்றேன் லல்லு பிரசாத் இப்போ சில தொகுதிகள் திமுக தொகுதின்னு எப்படி தமிழ்நாட்டுல இருக்கோம் சில தொகுதி அதிமுக தொகுதின்னு எப்படி இருக்கோ இதே மாதிரி உறுதியாக பீகார்லயும் இருக்கு உத்தரப்பிரதேசத்துலயும் இருக்கு அப்ப ரெண்டு பேர் சேரும் போது உங்களுடைய வாய்ப்பு குறையாம எப்படி முன்னூத்தி ஐம்பத்தி மூணுக்கு போகுது ஒன்னு இன்னொன்னு தம்பி பேசும்போது சொன்னார் அதாவது இந்த எக்ஸிட் போல் வந்து சரிதான் அப்படின்னு தம்பி ரெண்டாயிரத்தி பதினாலு தம்பி பதினோரு இதுல அதாவது மினிமம் பிஜேபிக்கு கொடுத்தது இருநூத்தி நாற்பத்தி ஒன்பது சரி

எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மட்டும் எல்லாத்துலயும் முன்னூத்தி ஐம்பது ஸ்டார்ட் ஆகுது இல்ல அதுதான் அப்படி வேரியபிளே இல்ல அப்படி அப்படி மாற்றமே இல்லாத அளவுக்கு இருக்கு அப்படின்னா அதுதான் எப்படி நியாயம் நான் என்ன கேக்குறேன் விழுப்புரம் போறோம் சார்